வணக்கம் தமிழா. இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையில் வேலையை கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் அண்ட் கெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்னு பார்த்துக்கான ஆல்சருப்பு வந்து எடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள் இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோர் பே மேட்ரிக்ஸை பொறுத்து 25,500 ரூபாயிலேருந்து 81,100 ரூபா வரை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டபிள் பதவி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீயை பொறுத்து 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் எவ்வளோ வேகன்சி இருக்குது, கான்ஸ்டபிள் எவ்வளோ வேகன்சி இருக்குது. இப்போ கெட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 58 காலிடங்கள் இருக்குது. ஜென்ரலில் 26, இடபிள்யூஎஸ் 6, ஓபிசி 14, எஸ்சி 8, எஸ்டி 4. இதே கான்ஸ்டபிளில் 128 இருக்குது. இதில் ஜென்ரல் 54, இடபிள்யூஎஸ் 13, ஓபிசி 33, எஸ்சி 18, எஸ்டி 10. கிட்டத்தட்ட 186 பணியிடங்கள் தான் இந்த வேலையை பிரயோசிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாகக்கூடிய தற்காலிக அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தில் இருந்து உங்களுக்கு 10% காலிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா 18-25 வயதுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்தியா கூடிய அனைவரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 18-25 வயதுக்குள்ளே இருக்கணும். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசினா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குங்களா. அடுத்து இதுக்கான கல்வி தகுதி என்பதை ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா 10th plus 2 முடிச்சிருக்கணும். இதோட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 3 வருட டிப்ளமும் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா புகழ்பெற்ற ஒரு ஒர்க் ஷாப்பில் ட்ரேடில் 3 வருட செயல்முறை அனுபவத்துடன் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அதோட மெக்கானிக் சான்றிதழ் வாங்கிக்கணும். இதே கான்ஸ்டபிள் இது வந்து 18-25 வயசுக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.recruitment.itppolice.nic.in. இந்த இதில் போய் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு தகவல் வந்து அந்த ஒரு வெப்சைட் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடல் திறன் தேர்வு, அடுத்து உடல் தர தேர்வு, அடுத்து ஆவணம் சரிபார்த்தல், அடுத்து எழுத்து தேர்வு, அடுத்து செய்முறை தேர்வு மற்றும் விரிவான மருத்துவ தேர்வு இல்லைனா மதிப்புரை மருத்துவ தேர்வு இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 இன்றைக்கி இருந்து அக்டோபர் 20 நவம்பர் 27 வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் 1 மந்த் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலையப்புக்கு தகுதி விருப்பம் மூலம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த தகுதி ஒரு நண்பர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணு. ஓகேங்களா, சார் நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ பாதுகாப்பு படையில் போய் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களும் கண்டிப்பாக இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, மேலும் இது போன்ற வேலையப்பு தகவலை தொடர்ந்து பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸுக்கும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.